வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மெஜிகோரி வைகுந்தராசா. ஆளும் கூட்டணி கட்சிகளுடன் நடாத்தப்பட உள்ள பேச்சுவார்த்தைகள் மூலம் அரசாங்கம் மேலும் வலுப்பெறும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பிரதமர் சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் எதிர்வரும் 19ஆம் தேதி கூட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் ஆளும் கட்சிகள் பல்வேறு முரண்பாட்டு நிலைமைகளை உருவாக்கும் என எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தினாலும் ஆளும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மே தின கொண்டாட்டங்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல் என்பன குறித்து தீர்மானம் எடுக்கும்போது ஆளும் பங்காளி கூட்டு கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்துவது அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் சந்தையில் இல்லை, அதனால் மக்கள் தேவையற்ற பீதியை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை என நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ணு தெரிவித்துள்ளார். புற்றுநோயை ஏற்படுத்தும் மூலக்கூறுகள் அடங்கிய தேங்காய் எண்ணெய் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக ஆராய நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு மேற்கொண்டு வரும் நடவடிக்கை தொடர்பாக குறிப்பிடுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், சந்தையில் விற்பனை செய்து வரும் தேங்காய் எண்ணெயில் எப்டோக்ஸிக் இருக்க வேண்டிய அளவுக்கு அதிகம் இருக்கின்றதா என்ற பரிசோதனை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சுகாதார அமைச்சின் உணவு பாதுகாப்பு பிரிவின் தரக்கட்டளையின் பிரகாரம் பில்லியனுக்கு 30 அலகுகளுக்கு அதிகம் இருக்கக்கூடாது என்பதாகும். தற்போது பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றது. இத்துடன் இதற்கு முன்னர் சந்தையில் விற்பனையில் இருக்கும் தேங்காய் எண்ணெய் 125 மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதனைக்காக தெங்கு ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பி வைத்திருந்தோம். அதில் 180 மாதிரிகளின் பெறுபர்கள் வெளியிடப்பட்டிருந்தன. அந்த 180 மாதிரிகளிலும் சுகாதார அமைச்சினால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் வழிகாட்டல்களின் பிரகாரம் 30 அலகுகளுக்கு அதனால் தேங்காய் எண்ணெய் பரிசோதிக்கும் நடவடிக்கை நுகர்வோர் அதிகார சபையினால் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நுகர்வோருக்கு விற்பனை செய்யும் சந்தைகளில் எப்டோசிக் அடங்கிய தேங்காய் எண்ணெய் இருக்கின்றதா என்ற பரிசோதனையும் நாங்கள் மிகவும் பொறுப்புடன் மேற்கொண்டு வருகின்றோம். எனவே சந்தையில் விற்பனை செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் மனித பாவனைக்கு உகந்ததா இல்லையா என்ற தேவையற்ற பீதியை மக்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்றுள்ளார். மில்லியன் கணக்கானவர்களின் இறப்புகளுக்கும் மனித துயரங்களுக்கும் காரணமாக விளங்கியவர் ஹிட்லர். அவர் அரசியல்வாதிகளுக்காக முன்னுதாரணம் இல்லை என இலங்கைக்கான ஜெர்மனியின் தூதுவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ ஹிட்லராக மாறும் சாத்திய கூறுகள் குறித்து இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து குறித்து ட்விட்டரில் பதிவு செய்துள்ள கருத்திலேயே தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஹிட்லர் ஒருவர் காணப்பட்டார், அது இலங்கைக்கு நன்மை பயக்கும் விடயம் என தெரிவிக்கப்படுவதை அறிந்துள்ளேன். இவ்வாறு கருத்து தெரிவிப்பவர்களுக்கு நான் இந்த விடயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மில்லியன் கணக்கான இறப்புகளுக்கும் கற்பனை அப்பாற்பட்ட மனித துயரங்களுக்கும் வீரத்திற்கும் காரணமாக இருந்தவர் ஹிட்லர். எந்த அரசியல்வாதிக்கும் ஹிட்லர் நிச்சயமாக முன்மாதிரி இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் சர்வாதிகாரி போன்று செயற்படுவார் என எதிர்பார்த்தே மக்கள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு வாக்களித்தனர் என இராஜாங்க அமைச்சர் திலும் அமனுக்குமார் தெரிவித்துள்ளார். ஆனால் இன்று அவரது அரசாங்கத்தின் செயற்பாட்டிற்கமைக்காக மக்கள் அவரை குற்றம் சாட்டுகின்றனர் என இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஒரு ஹிட்லர் போல செயற்பட்டால் எவரும் குறை கூற மாட்டார்கள், குற்றஞ்சாட்ட மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அவ்வாறு செயற்பட விரும்பவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமை மாறாவிட்டால் அது ஜனாதிபதி ஹிட்லராக மாறும் நிலைமைக்கு உருவாக்கும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பூசிகள் அனைவருக்கும் நியாயமான முறையில் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. பலவீனமான நிலையில் உள்ள மக்கள் தடுப்பூசி வழங்குவதிலிருந்து விலக்கி வைக்கப்படும் நிலை உருவாக்குவதற்கு தென்னாசிய அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது என சர்வதேச மன்னிப்பு சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி வழங்கப்படும் திகதி, இடம் மற்றும் ஜார் அதற்கு தகுதி பெற்றவர்கள் குறித்த விவரங்கள் சிறிதளவு வெளியாகி இருக்கின்றன என தெரிவித்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆசிய பசிபிக் இயக்குநர் ஜாமினி மிஸ்ரா இது தடுப்பூசியை பெற முயலும் மக்களுக்கு தடையாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி வழங்கும் திட்டங்கள் குறித்து எந்த தகவலும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் தடுப்பூசிகள் போடும் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக தேசிய அளவில் தடுப்பூசியை உற்பத்தி செய்வதற்கு சர்வதேச சமூகம் உதவ வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. பிளவு வருடப்பிறப்பு தடைகளை தகர்த்து நாட்டு மக்கள் அனைவருக்கும்
புது விடுதலை தருவதாக அமைய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜாய் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புது வருட வாழ்த்து செய்தியிலே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் தனது வாழ்த்து செய்தியில் எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு சித்திரை மாதத்திற்கு உண்டு. தனிச்சிறப்புமிக்க இம்மாதத்தில் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து பொது விடியலுக்கான பயணத்தை ஆரம்பிப்போம். தடுப்பு சுவர்களை உடைத்தெறிந்து அபிவிருத்தியில் புது மல்கிக்கல்களை எட்டுவோம் எனவும் நம்புகின்றேன். பிளவு வருஷத்தில் நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் புது விடியல் உண்டாக வேண்டும். சவால்கள் அனைத்தையும் முறியெடுத்து அபிவிருத்தியை முன்னெடுத்து அதனூடாக நாட்டு மக்கள் வாழ்வில் ஒளியேற்ற பிளவு வருடம் ஒரு துணையாக இருக்கும் என நம்புகின்றேன். அத்தோடு கொரோனா என்னும் கொடிய நோய் தோற்றிலிருந்து நாட்டை காப்பாற்றவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் திடசங்கற்பம் பூண வேண்டும். நாட்டு மக்கள் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை மகிமை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். ஜார் சாவகச்சேரி அல்லாரி ஆலடி பகுதியில் வீதியால் சென்ற இரு இளைஞர்களை வழிமறுத்த வன்முறை கும்பல் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதுடன் மோட்டார் சைக்கிளை தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றிருக்கிறது. ஆலடிவழி பகுதியில் மோட்டார் சைக்கிளை வழிமறுத்து வன்முறை கும்பல் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு இளைஞர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலை அடுத்து இளைஞர்கள் தப்பியோடிய நிலையில் மோட்டார் சைக்கிளை தீ வைத்து கொளுத்தியது வன்முறை கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. பல்பொருள் அங்காடிகளிலும் பேருந்துகளிலும் தேவையில்லாமல் மக்கள் குடும்பம் குடும்பமாக கூடுவதை அவதானிக்க முடிகின்றது. இதனால் மே மாதத்தில் இருந்து தனிமைப்படுத்தல் உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய நிலை உருவாகும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோக்கனர் தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் அவர் கூறுகையில், கடந்த இரு நாட்களில் பல பகுதிகளில் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வரமை மீறி 500 முதல் 1000 பேர் வரை ஒன்று கூடியமை அவதானித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் செயற்படுவதால் ஏற்படும் விளைவுகளை அடுத்த சில நாட்களில் பொதுமக்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று உபுல் ரோகன குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகள் காரணமாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுபவர்களுக்கும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சிங்கள புது வருடத்தினை முன்னிட்டு கோவிட்19 பாதிக்கப்பட்டவர்களுக்கான அரசின் நடவடிக்கையாக 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன் ஒரு பகுதியாக திருகோணமலை மாவட்டத்தின் பிரதான நிகழ்வு மாவட்ட செயலாளர் சமந்தசன பண்டிகோருளா அவர்களின் நெறியாண்மையில் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் முள்ளிப்பொத்தானை சமர்த்தி வாங்கியில் வைத்து பிரதேச செயலாளர் ஜே ஸ்ரீபதி தலைமையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு மக்கள் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலும் மக்கள் தங்களது அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் மற்றும் ஆடையாளர்களையும் தற்பொழுது கொள்வனவு செய்து வருவதை அவதானிக்க முடிகிறது. கடந்த வருடம் கோவிட்19 தாக்கம் அதிகரிப்பு காரணமாக பாரிய சிக்கல்களை எதிர்கொண்டாலும் தற்பொழுது ஓரளவு தங்களது சித்திரை பொது வருட கொண்டாடங்களுக்கான ஏற்பாடுகளை திருகோணமலை நகர்ப்புற பகுதிகளில் காணக்கூடியதாகவே உள்ளது. தமிழ் சிங்கள மக்கள் வளமயமாக புது வருட கொண்டாட்டத்திற்காக புடவைக்கடை மற்றும் சந்திகளிலும் கொள்வனவில் ஈடுபடுகின்றார்கள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான பண்டிகை கால கொடுப்பனவாக 5000 ரூபாய் கொடுப்பனவு கிளிநொச்சியில் மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான பண்டிகை கால கொடுப்பனவாக 5000 ரூபாய் கொடுப்பனவு இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்கள் ஊடாக கிராம சேவையாளர் மற்றும் சமர்த்தி உத்தியோகர்கள் இணைந்து இந்த பிரிவுகளில் உள்ளவரைய மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது ஏற்பட்டுள்ள கொரோனா நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த 5000 ரூபாய் தமக்கு கிடைத்ததை நினைத்து அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் மக்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர்.